ఇదినముద్భవుండ్రవంతం జగత్పుణ్యఫలం త్రిదండహస్తం శరణాగత సార్థభాగమేడే శిఖయాచేకరిణం పతిం యతీనాం అసద్గురు పరంపరాయే నమః. இப்போ ஜெகத்வாதித்வாதிகரணம் முடிஞ்சது. அதுல அசுத்தமான ஜீவன் எஸ்யவா ஏதத் கர்மா அப்படின்னு சொல்லப்பட்டதோ இல்லையோ, அதனால அசுத்தமான ஜீவன், அசுத்தம்னா கர்ம விஷயம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஜீவன் தான் காரணமா இருக்கட்டமேனு சாங்கியன் ஆக்ஷேபிச்சான். அதற்கு பதில் சாதிச்சுட்டார். இப்போ சுத்தமான ஜீவன் தான் இருக்கட்டமே அப்படின்னு இப்ப ஆக்ஷேபிக்க போறோம். இது வந்து வாக்கியாண்மையாதிகரணம் அப்படின்னு பேர். இதுல நாலு சூத்திரங்கள் இருக்கு. இந்த நாலு சூத்திரங்கள்ல நாலாவது சூத்திரம் அவஸ்திதேரதி காசகிருஷ்ணகா அப்படின்னு இருக்கு. அது ரொம்ப முக்கியமான சூத்திரம். இந்த வேதாந்தங்கள்ல எல்லாமே முக்கியம்தான். அதுல நம்ம சித்தாந்தத்தை சாதிக்கிறதுன்றது பாருங்க, அதாவது நம்ம விசிஷ்டாத்வேத வேதாந்த சித்தாந்தம், அதாவது அந்தர்யாமி பிராமணத்தை முக்கியமா வச்சுருக்கிறது, ஷரீராத்ம பாவத்தை முக்கியமா வச்சுக்கிறது, அம்சாம்சி பாவம், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கெல்லாம் பிரதானமான காரணம் பகவான் அந்தர்யாமியாக உள்ள எழுந்துள்ளிருக்கான் அப்படின்னு சொல்றது. அந்த அந்தர்யாமித்வத்தை சாதிக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் இங்க இருக்கு. அதனால அவஸ்திதேரதி காசகிருஷ்ணகான்னு கடைசி சூத்திரம், அதாவது ரிஷிகள் மகர்ஷிகள் பிரம்ம ரிஷிகள் எல்லாரும் பிரம்ம வித்துக்கள், ஆனால் அவாவா சித்தாந்தத்துல கொஞ்சம் வேறுபாடு காமிக்கிறார். அந்த வேறுபாட்டை இங்க சாதிச்சு தன் சித்தாந்தம் எது அப்படின்னு சாதிக்கிறார் சூத்திரக்காரர். அதனால இந்த அவஸ்திதேரதி காசகிருஷ்ணகான்னு ஒரு சூத்திரம் வரப்போறது, நாலாவது சூத்திரம். அது ரொம்ப முக்கியமான சூத்திரம். இந்த வேதாந்தத்துக்கு ரொம்ப இன்றியமையாத நம்ம சித்தாந்தத்தில் அது இருக்கு. நிறைய இடத்துல அதை உபயோகப்படுத்துறார் சுவாமி தேசிகனே, நிறைய இடத்துல காமிக்கிறார் சுதா பிரகாசிகாச்சாரியர் காமிக்கிறார், சுவாமி எம்பெருமானாரே அங்கங்க காமிப்பார் இந்த சூத்திரத்தை உதாகரிக்கிறார். அதனால ரொம்ப முக்கியமான சூத்திரம் இது. அதே மாதிரி இது மைத்ரேயி பிராமணம் அப்படின்னு பேர் இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, பிரகதாரண்ய உபநிஷத்துல இந்த மைத்ரேயி பிராமணன்றது இருக்கு. யாக்ஞவல்க்கியர் முழுக்க முழுக்க யாக்ஞவல்க்கியர் விஷயமா மாறுபட்டு இருக்கலாம், ஆனால் யாக்ஞவல்க்கியர் தான் பிரதானமா ஒரு பெரிய மகரிஷி ஜனகர் வாழ்ந்தான் வருவார். அதுல இந்த மைத்ரேயின்னு ஒரு தேவிகள், யாக்ஞவல்க்கியருக்கு ரெண்டு தேவிகள், பெரியவனுக்கு காத்யாயனின் பேர், ரெண்டாவதுவனுக்கு மைத்ரேயின் பேர், ரெண்டு தேவிகள். பொதுவா இளையா மேல எல்லாருக்கும் ஆசை உண்டு. மூத்தா இளையா ரெண்டாம்படியா இருந்தானாக்கா அது இளையா கிட்ட தான் ரொம்ப பிடிப்பு இருக்கும். இங்க யாக்ஞவல்க்கியர் கூட மைத்ரேயி கிட்ட ரொம்ப ஆசை. ஏன் ஆசை அப்படின்னா அதுதான் சுவாரஸ்யம். லோகத்துல ஆசைன்றது அது அல்பமான விஷயங்களை வச்சுண்டு, விஷய சுகத்தை வச்சுண்டு, ஆனா இங்க அப்படி இல்லை. அவ பெரிய பிரம்மவித்தவ, பெரிய பிரம்மவித்தவ, அதனால வேதாந்த ஞானத்துல ஊறணும். அதனால அவளை கண்டா ரொம்ப இவருக்கு பிடிக்கும். இவர் என்ன பண்றாருனாக்க, ரெண்டு தேவிகளையும் கூப்பிடுறாரு. கூட்டு இந்த மாதிரி நான் சன்னியாசம் வாங்கிக்கலான் இருக்கேன், அதனால என்னுடைய சொத்தெல்லாம் நீங்களாம் ஜீவிக்கணும் இல்லையோ, நீங்களாம் நல்லா ஜீவனம் பண்ணணும், குழந்தைகள்லாம் இருக்கு அதெல்லாம் காப்பாற்றணும், அதுக்கு என்னுடைய சொத்து இருக்கே அதை உங்க ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுத்துடுறேன், நீங்க ரெண்டு பேரும் அந்த சொத்தை வச்சுட்டு சந்தோஷமா ஜீவனம் நடத்துங்க. அவ்வளவுதான் பதிவிரதையா இருந்தாலும் ஒரு ஸ்லோகம் சொல்லுவார், லப்த வித்யோ குரும் தேஷ்டி லப்த பாரியஸ்து மாதரம் லப்த புத்திரா பதின் தேஷ்டி
லப்த ஆரோக்கிய சிகிச்சகம் அப்படின்னு சொல்றார். அதாவது ஒரு குரு கிட்ட ஆச்சாரியன் கிட்ட ஒரு சிஷ்யன் வாசிக்கிறான், வாசிச்சு முடிச்சவன அந்த குருவையே தேடிக்க ஆரம்பிப்பான், இவர் என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு தோணும், இவருக்கு எதுக்கு தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு தோணும். லோகத்துல அது உண்டு. அந்த மாதிரி லப்த பாரியஸ்து மாத்திரம் கல்யாணம் பண்ணிடானாக்கா அம்மா விரோதியா பார்ப்பான், ஏன்னா தன்னுடைய பாரிய அவதான் ரொம்ப வசதியா பார்ப்பான். ஆனால் லப்த புத்திரா பதின் திரேஷ்டி புள்ள பிறந்திருத்தனா போருமா, தன் புருஷன விரோதியா பார்ப்பா பொண்டாட்டி. ஏன் அப்படின்னாக்கா ஒரு ஆதரவு வந்துருக்கு, என்ன இருந்தாலும் இப்ப புருஷ பசங்க என்ன பண்ணுவோம்னா அம்மா கிட்டதான் ஆசையா இருக்கும், அப்பா கிட்ட எல்லாம் அப்பாவோட போன உடனே எங்க அப்பான்னு இருக்கிற பிரியந்தும் அம்மா கிட்டதான் ஆசையா இருக்கும். ஆனால் லப்த புத்திரா பதின் திரேஷ்டி லப்த ஆரோக்கிய சிகிச்சகம், ஒருத்தனுக்கு வந்து உடம்பு சரியில்லை வைத்தியன் கிட்ட போறான் வைத்தியம் பண்ணிக்கிறான், அப்போ அவனுக்கு ஆரோக்கியம் வந்துருச்சுனாக்கா சிகிச்சையினால அவனுக்கு ஆரோக்கியம் என்ன வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணுவானா வந்து வைத்தியனை விரோதிக்க ஆரம்பிச்சிருவான், ஃபீஸ் கேட்பானே அது கேட்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகம் சொல்லுவா, லப்த வித்யோ குரும் துவேஷ்டி லப்த பாரியஸ்து மாதரம் லப்த புத்திரா பதின் திரேஷ்டி லப்த ஆரோக்கிய சிகிச்சகம் அப்படின்னு சொல்லுவார். அத மாதிரி கார்த்தியாயனுக்கு தன்னுடைய குழந்தைகள் குட்டியோட பசங்களோட க்ஷேமா இருந்தா போறும்னு ஆயிடு, அதனால அவ சந்தோஷமா சொத்தை வாங்கிட்டான். அப்ப மைத்ரே என்ன பண்றான்னாக்கா அவ கேக்குறா, நீ வந்து இந்த பணம் எல்லாம் கொடுக்கறே சொத்தெல்லாம் வாங்கிக்கிறேன், ஆனால் இந்த சொத்தை வாங்கிண்டாக்கா இந்த பணத்தினால எனக்கு அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு அவ கேக்குற. அதற்கு யாஜ்ஞவல்க்கியர் என்ன சொல்ற, அமிர்தத்வசியது நாசாஸ்தி வித்தேன, இந்த அமிர்தம் இருக்குதே இதனால வந்து மோட்சத்தை அடைய முடியாது, ஆசை கூட பண்ண முடியாது, ஆசை கூட பண்ண முடியாது, பணத்தை வச்சுட்டு மோட்சத்தை அடையணும் அமிர்தத்தை அடையணும் அப்படின்னு ஆசை கூட பண்ண முடியாது. பணம்ங்கிறது என்னது, நமக்கு சௌகரியத்தை ஏற்றுக்கலாம் அவ்வளவுதான், சௌகரியத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் பணத்தினால் ஆகுதே தவிர்த்து ஆத்ம சுகம் ஆத்ம ஞானம் அதுக்கெல்லாம் உபயோகமே இல்லை. ஒரு 15-18 வருஷம் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம், அப்பாச்ச ஒரு கோடீஸ்வரர் வந்தார் அந்த ஃபங்க்ஷன், பெரிய பண்டிதாள்ல இருந்து ஆரம்பிச்சு சாதாரண வைதிகால் பர்யந்தம் எல்லாரும் அந்த பணக்காரரை கோடீஸ்வரரை போய் எழுந்து போய் எழுந்து போய் கை கூப்பினான், அடையாளம் கை கூப்பினான். என்னுடைய சிநேகிதர் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார், அவருக்கு ரொம்ப கோபம், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவர் அடுத்த நாள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் போன் பண்ணி கேட்டேன் ஏன் நீர் வரல அப்படின்னு, அவர் சொன்னார் உங்களுக்குலாம் ரெக்கமானவரோட ஏதாவது இருக்கான்னு கேட்டார், உங்ககிட்ட இருக்கிற ஞானம் எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் தெரியுமா, அந்த ஐஸ்வர்யத்தினுடைய மதிப்பையே கெடுத்துட்டீங்க நீங்கோ, நஸ்வரமான ஒரு ஐஸ்வர்யத்தை உடையவனை போய் எல்லாரும் எழுந்து வந்து கை கூப்பிடுறீங்கோ, உங்க யோகியதைக்கு அந்த கோடீஸ்வரர் வந்து சேவிக்கணும் உங்களை, ஆனா உங்களுக்கு அது தெரிய மாட்டேன்றது, நீங்க இவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம் எனக்கு புரியல, அதனாலதான் நான் வரல அப்படின்னு, உங்களை எல்லாம் பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கல எடுத்து போயிட்டேன். வசுதான் வசுதம் தானே, நம்ம ஞானம்ன்றது எப்பேற்பட்ட ஞானம், இந்த ஞானத்தை வச்சுட்டு எப்பேற்பட்ட காரியங்களை சாதிக்கலாம், வசந்த மோட்ச பரியந்த நமக்கு அது சாதிக்க முடியும். அப்படி இருக்கச்ச நாம என்ன பண்றோம்னாக்கா அல்ப விஷயங்கள்ல போவோம். வைராக விஜயத்துல சுவாமி சாதிக்கிறார், பஜந்தி விபுதாமுதா ஹியா குக்ஷித குக்ஷிதாங்கிறார், அவர் கேட்கிறார் சிலம் கிம் அனலம் பவேத் அனலம் அவதரம் பாதிக்கும், வீதியில கிடைக்கிற தானியத்தை பொறுக்கி எதையா வாயில போட்டுனோம்னாக்க அனலம் அவதரம் உதரத்துல வயிற்றுல இருக்கக்கூடிய அனலம் ஜடராக்கி அதை வந்து அடக்க முடியுமே,
எதுக்கோசரம் பறக்குறீங்கோ, பணம் பணம்னு எல்லார்த்தையும் கை கூப்பிடுறீங்கோ. அது மாதிரி பய பிரசுதி பூரகம் கிமுன தாரகம் சாரசம், குளத்துல சாரசம் குளம், குளத்துல இருக்கக்கூடிய தீர்த்தம் அந்த பயக, அந்த ஜலத்தை கையால் எடுத்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்கோ, பிராணம் நின்றுபடுமே, பிராணம் நமக்கு நன்னா இருக்கும், அந்த தீர்த்தம் சாப்பிட்டாலே போறோம். அந்த மாதிரி அயத்திர மன வல்லகம் பதி படச்சரம் கச்சரம், வீதியில கிடைக்கக்கூடிய ஒரு வஸ்திரத்தை எடுத்து ஒரு சுத்தின்றோம்னாக்கா மானத்தை காப்பாத்திக்கலாம். அப்படி இருக்கச்ச பஜந்தி விபுதா அமுதா ஹெஹ குக்ஷித குக்ஷித, வயிற்று பசிக்கு ஓதுறோம் குக்ஷிதாக குக்ஷிதாக, ரெண்டு குக்ஷிதாக இருக்கு, இன்னொன்று குக்ஷினாக்கா ரொம்ப நீச்சமானதுன்னு அர்த்தம். நீச்சமான விருத்தியை பண்றாளேவா, எல்லாரும் படிச்சிருக்கா, ஞானத்துக்கு விசேஷமா, ஆனா அத மோசமான விஷயத்துல யூஸ் பண்றார், நல்லா உபயோகப்படுத்துறா அப்படின்னு வைக்கிறார். ஆனா தன்னை பத்தி நேரமா சொல்றிருக்க, திருணமப்பி வயம் சாயம் சம்புள்ள மல்லி மதல்லிகா பரிமள முச்சா பாச்சா யாச்சா மகேன மகேஸ்வரான் அப்படிங்கிறார். நாங்க வந்து திருணமப்பி புள்ள கூட நாங்க கேட்க மாட்டோம், ஏன்னா எங்க வாக்கு எப்படிப்பட்டது தெரியுமோ இல்லையோ, சாயம் சம்புள்ள மல்லி மதல்லிக்கா பரிமளம் சாவாச்சா, சாயங்காலத்து வேல ஜாதி மல்லி அது புஷ்பம் பூக்க ஆரம்பிக்கும், அது என்ன கமகமகமான வாசனை, ஜாதி மல்லியோ நித்திய மல்லியோ குண்டு மல்லியோ அல்லது முல்லைப்பூவோ, இதுல ஒவ்வொன்னு ஜாதி மல்லி வசந்த வாசனை, அடுத்தது குண்டு மல்லி, அதுக்கப்புறம் நித்திய மல்லி, அதன் பிறகு முல்லை, இதெல்லாம் எவ்வளவு சாயங்காலத்துவே இல்ல புஷ்பு புஷ்பிக்க ஆரம்பிச்சதுன்னாக்கா என்ன வாசனை, எவ்வளவு கமகமான இருக்கு, அந்த வாசனை எங்களுடைய வாக்குக்கு இருக்கு, எங்க பேச்சிருக்கே அந்த வாசனை இருக்கு எங்க பேச்சிருக்கு. ஏன் தெரியுமோ, நாங்க பேசுறது யார பத்தி, பெருமாளை பத்தி பேசுறோம், பெருமாளை பத்தி பேசுறதுனால எங்க வாக்கு அவ்வளவு வசந்த வாக்கு. அதனால திருணமதி வயம் நாங்கோ சம்புள்ள மல்லி மதந்திச்சா பரிமளமுச்சா வாச்சா மகீஸ்வரான் ஏச்சாமையே அப்படிங்கிறது சுவாமி. அதனால ஐஸ்வர்யம்ன்றது ஏதோ சௌகரியத்தை பெருக்கிக்கலாம், பணத்தை வச்சது யாரால காப்பாத்த முடியும், யார காப்பாத்த முடியும், எவ்வளவோ கோடீஸ்வரன் எவ்வளவோ பணம் இருக்கு, வைத்தியன் கிட்ட போச்சா கையை வச்சுடுறா, எத்தனையோ குடும்பத்துல நம்ம பார்த்திருக்கோம், நம்ம எங்க குடும்பத்திலேயே நாங்க பார்த்திருக்கோம், அதெல்லாம் பணம் இருந்தும் காப்பாத்த முடியல, பணம் இல்லாமலே நல்லா பொக்கிஷமா சத்தியமா இருக்கும் புஷ்டியா, அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு, பணம் இல்லாம புஷ்டியா இருக்கிறவா இருக்கா, பணம் இருந்தும் சில காப்பாத்த முடியல. அதனால பணம்ங்கிறது சௌகரியத்தை பெருக்கிக்க தான் உபயோகப்படுமே தவிர்த்து மோட்சத்துக்கு உபயோகமாகுமா. அதனால அவர் சொல்ற அமிர்தத்வசியுதன் ஆசாஸ்தி வித்தேன வித்தேன, பணத்தினால அமிர்தத்வசியத்து ஆசாஸ்தி, அந்த ஆசை கூட பட முடியாது. அப்ப அவ கேக்குறா ஏனாகம் நாமதாஸ்யாம், இந்த பணத்தினால நான் மோட்சத்தை அடையவளா இருக்க மாட்டேன் நேரே சொல்லிட்டேன். அப்படி இருக்கச்சு இமகம் தேன பொருளியாம், அத வச்சு நான் என்ன பண்ண போறேன், நான் என்ன பண்ண போறேன், வெறும் பணம், அந்த பணத்தினால நேரே சொல்ற அப்படி இருக்குச்சு நான் அதனால என்ன பண்ண போறேன், அப்படியான உனக்கு என்ன வேணும், எதேவ பகவான் வேத ததேவமே புரூஹி, பகவானே தேவரீர் என்ன தெரிஞ்சிருக்கிறோ மோட்சத்துக்கு உபாயமாக அத அடியனுக்கு உபதேசிக்கணும், அத அடியனுக்கு உபதேசிக்கோ, நான் கேட்டுக்கிறேன் எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னுட்டு அவ கேட்கிறார். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாரல, இந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மவித்தனுடைய பத்னி பிரம்ம வித்தியை பத்தி கேட்டாக்க அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஆத்துள்ள வரத்தியாவே என்ன சம்பாதிச்சுன்னு வந்தேன், என்ன எடுத்துன்னு வந்தேன், என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டாக்க எரிச்சல் தான் வரும். அதை காட்டிலும் ஞானத்தை கேட்டான்னு வச்சுக்கோங்கோ, நான் சோரஹாரியம் நான் பிராத்ரு பாஜ்யம் நான் ராஜஹாரியம் சிறகனால திருடின் போக முடியாது, இந்த ஞானத்தை அண்ணாத்தன் வந்து இந்த ஞானத்தை எனக்கு பிரிச்சு விடுவோம் அப்படின்னு கேட்க முடியாது, பாகப்பிரயோணம் பண்ண முடியாது, ராஜாவும் இந்த ஞானத்தை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு புடுங்க முடியாது யாராலையும்,
ஆனால் வியயிக்கிறதே வர்த்தத்தையே நித்தியம். நீங்க அதை செலவழிச்சிங்கன்னு நினைச்சுக்கோங்கோ, செலவழிச்சாக்கா எவ்வளவு கூட ஞானத்தை செலவழிக்கிறோமோ அவ்வளவு கூட வர்த்தம் விருத்தி ஆகிட்டே இருக்கும் ஞானம். அதனால வித்யாதனம் சர்வதனா பிரதானம், வித்யாதனம் இருக்குதே ஞானதனம், அது அனைத்து ஐஸ்வர்யத்தை காட்டிலும் உகந்த ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்துக்கோசரம்தான் உங்களை மாதிரி இருக்கிறவாள்லாம் அப்படி ஏங்குறீங்கோ. யாராவது ஏதாவது சொல்லட்டுமே, கேட்கலாமே கேட்கலாமே அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஆசை வருது. எப்பேற்பட்ட பாக்கியம் அடியனுக்கு, உங்களை மாதிரி இருக்கிற வாளுக்கு ஏதோ அடியனுக்கு தெரிஞ்ச அக்ஷராபியாசம் மாதிரி ஏதோ. பத்யுக்காமாயே பதிப்பிரியோ பவதி, ஆத்மனஸ்து காமாய பதிப்பிரியோ பவதி அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். அதாவது ஒத்தி வந்து ஆசைப்படுறார், என் புருஷன் என்கிட்ட இஷ்டமா இருக்கணும். ஒரு புருஷன் ஆசைப்படுறான், இவோ என்கிட்ட இஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். நம்ம ஆசைப்படுறதுனால பரஸ்பரம் பிரீதின்றது வராது. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம். யாகியர் சொல்ற இந்த இடத்துல காமம் அப்படின்னு இருக்கு. காமம்னாக்கா நமக்கு இஷ்டப்படுறதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், நம்ம ஆசைப்படுறது. நமக்கு ஆசைங்கிறது எத்தனையோ ஆசைகள், அல்ப ஆசைகள்ல இருந்து மகாஆசை பெரிய ஆசை பரியந்தம் அவ்வளவோ இருக்கு நமக்கு. அதனால அது அத்தனையும் இந்த காமசப்தத்தினால சொல்லப்படுறது. அதனால அரே அம்மா என்ன பத்யுஷ்காமாய பதிப்பிரியோ பவதி, பத்யுஹு கணவனோட புருஷனுடைய பர்த்தாவினுடைய இஷ்டத்துக்கோசரம் வந்து பர்த்தா வந்து பிரீத் பிரியமா ஆயிட மாட்டான் அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா சொல்றது. அங்க ஆத்மஸ்துக்காமாய அப்படின்னு இந்த ஆத்ம சப்தத்தை பத்தி தான் விசாரம் வரப்போகுது. இப்போ இந்த ஆத்மாவினுடைய சங்கல்பம் இருக்கே, அந்த சங்கல்பத்தினாலதான் எல்லாமே பிரியமாகிறது. நம்ம ஆசைப்படுறதுனால எதுவுமே பூர்த்தி ஆகாது. நம்ம ஆசைப்படுறதுனால எதுவும் நமக்கு கிடைக்காது. வேதாந்த ரீத்தியா நம்ம விசிஷ்ட நம்ம சித்தாந்த ரீத்தியா என்னன்னா, பகவான் சங்கல்பிக்கணும், பகவான் சங்கல்பிக்கணும். என் கிரகிணி கிட்ட நான் ஆசையா இருக்கேன் அப்படின்னா எம்பெருமான் சங்கல்பிச்சிருக்கான், அதனாலதான் என் கிரகிணி கிட்ட நான் ஆசையா இருக்கேன். என் கிரகிணி என்கிட்ட ஆசையா இருக்கனாக்கா அதுக்கு காரணம் அவன் சங்கல்பிச்சிருக்கான். நாம எல்லாரும் குழந்தைகள்கிட்ட ஆசையா இருக்கோம்னாக்கா அதுக்கும் பகவான் சங்கல்பிச்சிருக்கான். அந்த குழந்தைகள் நம்ம கிட்ட ஆசையா இருக்குன்னா அதுவும் பகவான் சங்கல்பிச்சிருக்கான். இந்த பகவத் சங்கல்பம் இல்லாமல் எதுவுமே நினைக்க வராது, எதுவுமே நிறைவேறாது நமக்கு. எல்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலேயே வரும். அதனால அங்க முடிக்கிற நவா அரே சர்வசியகமாய சர்வம் பிரியம் பவதி, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. அரே அம்மா இங்க பாரு, சர்வசிய காமாய சர்வம்னா பிரியம் பவதி, எல்லாத்துக்கும் எல்லாத்தோட இஷ்டத்துக்கோசரம் எல்லாம் இஷ்டம் ஆயிடாது, பிரியம் ஆயிடாது. பின்ன என்ன அப்படின்னா, இந்த ஆத்மா இருக்குதே ஆத்மாவினுடைய காமத்துக்கோசரம் அங்க சங்கல்பம்னு நம்ம சொல்ல போறோம். அதனால அந்த சங்கல்பத்துக்கோசரம் தான் எல்லாம் பிரியமாறுது. அதனால என்ன பண்ணணும் தெரியுமா, ஆத்மாவா அரே திரட்டவியா, இந்த ஆத்மாவை தான் சாட்சாத்கரிக்கணும். அதுக்கோசரம் என்ன பண்ணணும் தெரியுமா, சாட்சாத்கரிக்கணும்னு ஸ்ரோதவியா கேட்கணும், குரு கிட்ட ஆச்சாரியன் கிட்ட உபதேசம் வாங்கிட்டு கேட்டுக்கணும். மந்தவியா மந்தவியான்னாக்கா ஆச்சாரியர் சொல்லி கொடுப்பார், அவர் சரியா சொல்றார், நல்ல உபதேசம். ஆனால் நம்ம மனசுல நமக்கு ஏதோ இப்ப வாஸ்து இருக்குமே, அதெல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா ஆச்சாரியர்கிட்ட, முன்னாடி பின்னாடி எல்லாம் சொன்னதெல்லாம் ரொம்ப அற்புதமா நம்ம ஆச்சாரியர் சொல்றாருன்னு நம்ம யுக்தியை கொண்டு நாமளும் சாதிக்கணாது. ஏன்னா நாளைக்கு நம்மளை பார்த்து உங்க ஆச்சாரியர் இப்படி சொல்லிட்டாரு, இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்க, எங்க ஆச்சாரியர் சரியா சொன்னார்,
காரணம் இதோ இந்த யுக்திகள் எல்லாம் பாரு அப்படின்னு நாம சொல்லி ஆச்சாரியரை சாதிக்கணும். குரு பிரகாசகே தீமா அப்படி இருக்கணும். அதனால மனநம் மந்தவியா இந்த ரெண்டும் முதல்ல சாட்சாத்காரம் பண்ணணும். சாட்சாத்காரம் பண்ணணும்னு சிரவணம் பண்ணணும் ஆச்சாரியர்கிட்ட. சிரவணம் பண்ணத மனநம் பண்ணணும். ஏன்னா நம்ம ஞானம் நம்ம மனசுல நிறைய நிலைச்சு நிக்கணும் இல்லையோ, அது சரி அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மளால பூர்த்திக்க முடியும். அதனால மந்தவியாக அது ஆயிடுச்சுன்ன ஞானம் பூர்ணமாயிடுச்சு. பூர்ணமாயிட்டா என்ன பண்ணணும் தெரியுமா? நிதித்யாசி தவியாக தியானம் பண்ணணும். இங்க தியாதவியகன்னே சொல்லலாம், தியேயகன்னு சொல்லலாம். ஆனா இந்த உபநிஷத்து என்ன பண்ணிடுத்தோ நிதித்யாசி தவியாக அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சுதப்பிரகாசியும் சுவாமி தேசிகனும் ஆச்சரியமா விளையாடுறார். இஷ்டப்பட்டு தியானம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். தலையெழுத்தேன் பண்ணக்கூடாது. பெருமாளை சேவி அப்படின்னா பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு ஆசை வரணும். ஆசை வந்து பெருமாளை சேவிக்கணும் ஒவ்வொன்றும். ஒரு க்ஷேத்திரங்கள்ல இருந்தாதான் பெருமாளை சேவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அங்கேயே இருந்தோம்னாதான் கோயிலுக்கு போய் விழது விழதுன்னு நம்ம பழகிற விதம்தான் எல்லாம். அதனால பெருமாளை சேவிக்கிறது, அது பெருமாளை சேவிக்கிறதுனா என்ன? பெருமாள் பெருமாள் நேரத்தில் கை கொடுத்து வந்துட்டா சேவிக்கிறது அர்த்தமா? என்ன எங்க மாமனார் சுவாமி சரி சார், பெருமாள் காத்தா எழுந்து விடுவேன், காத்தா ரீதிக்கு புறப்பாடு எழுந்து விடுற உற்சவத்துல அந்த சமயத்துல சேவிக்கிறது ஒரு சேவை ஆச்சரியமா இருக்கும். திரும்பி எழுந்து விடுவேன் அப்ப சேவிக்கிறது ஒரு அழகு. இந்த மோகினி அலங்காரம் காலையில 2:30 2:45 புறப்பாடு மாலை, அந்த சமயத்துல புஷ்பங்கள்லாம் நீ படிச்சு படிச்சு படிச்சுட்டு இருக்கும் நல்லா மலர்ந்து இருக்கும். அதெல்லாம் சாத்தியந்து அவ்வளவு அற்புதமா எழுவார் சுவாமி பெருமாள் தேவ பெருமாள். மத்தியானம் 3 மணிக்கோ 3:30 கிட்டத்தட்ட 12-14 மணி நேரம் எழுந்து விடுறாரு. எழுந்துடு திரும்பி எழுந்துட வரைச்ச அந்த புஷ்பங்கள்லாம் அந்த வெயில், அதுவும் கத்திரி வெயில், அதுல வாடிகள் வாடிலாம் கண்ணாமனா இருக்கும். ஆனாலும் கூட அது ஒரு தனியே சோபையா இருக்கும். அதை சேவிக்கிறது ஒரு அழகு. அது பெருமாளுடைய திருமையை புருஷப்பட்டதுனால அது தனி அழகு காமிக்கும். இந்த பக்கம் திரும்பினா ஒரு அழகு, அந்த பக்கம் திரும்பினா ஒரு அழகு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திக்கல இருந்து சேவிக்கணும்னு வேறங்க மாமனார் ரசித்து ரசித்து சேவிப்பான். அது எனக்குலாம் தெரியாது. என் மாமனார் கேட்பார் வந்து இவெல்லாம் பெருமாள் பேசிட்டு வந்தேன்னு, இவ பேசிட்டு வருவா இவளை பார்த்து கேட்பார், இல்லை மச்சினவரை பார்த்து கேட்பார், இன்னைக்கு என்னடி பெருமாள் என்ன பட்டு சாத்தின்றார், இன்னைக்கு என்ன புடவை சாத்தின்னு இருக்கா, என்ன காத்தா சேர்த்தினானு, மத்தியானம் என்ன சாத்தினான், என்ன மாத்தினா, என்ன புஷ்பம், என்ன திருவாபரம், என்ன சாத்தின்ற, இதெல்லாம் ஒவ்வொன்றும் ரசிச்சு ரசிச்சு சேவிக்கணும் அதெல்லாம். அதனால இது வந்து தியானம் பண்ணணும்னாக்க தலையெழுத்தேன்னு பண்ணிடக்கூடாதான், ஆசைப்பட்டு பண்ணணுமா. அதிகம் சாராவது சுவாமி சேர்க்கிறார் நித்யாசன் நியாயத்தா அப்படின்னு. நிதித்யாசனம் அப்படின்னா இஷ்டப்பட்டுங்க, சன்பிரத்தியம் இருக்கு. ஆசைப்பட்டு தியானம் பண்ணணும். எந்த காரியம் பண்ணாலும் ஆசைப்பட்டு நம்ம பண்ணணும். பெருமாளை தெரிஞ்சுக்கணும். இந்த வேதாந்தம் நீங்க சேவிக்கிறீங்களே, ஆசைப்பட்டு தானே தெரிஞ்சுக்கிறீங்கோ, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு இருக்கு இல்லையா, அதனால இது சாதாரணமானது இல்லை. இது ஆனால் நிதித்யாசி தவியாக அவர் சொல்லிக் கொடுக்குறார். யாஜ்ஞவல்க்கியர் தன்னுடைய பிரிய பத்னிக்கு ஏன்னா வேதாந்தத்தை ஆசைப்படுறா, மோட்சத்தை ஆசைப்படுறாளேன்னு கேட்கிறவளுன்னு யோகம், அதனால அவளுக்கு எல்லாம் சொல்லித்தர்றார். மைத்ரேயி கூப்பிடுற, மைத்ரேயி திறந்து தன்னுடைய பேரையோ தன் பெரிய பிள்ளையினுடைய பேரையோ தன்னுடைய தேவி பத்னியினுடைய பேரையோ சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா இவர் சொல்ற ஆத்மநாம குரு ஒரு நாம அப்படின்லாம் ஸ்லோகம் இருக்கு. ஆனா இவர் கூப்பிடுற மைத்ரேயி அப்படின்னு கூப்பிடுற, எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அவருக்கு. அதனால மைத்ரேயி ஆத்மனிக்கல அரே திருஷ்டே, இந்த ஆத்மா இருக்கே இந்த ஆத்மாவை கணக்க பார்த்துட்டாக்கா, ஸ்ருதே சிரவணம் பண்ணிட்டாக்கா கேட்டுட்டாக்கா, மதே மரணம் பண்ணிட்டாக்கா, அப்புறம் விஜ்ஞாதே தியானமும் பண்ணிட்டா, இதம் சர்வம் விதிதம் இது அத்தனையும்
அறிந்து கொள்ளப்பட்டதா ஆயிடும். என்ன அர்த்தம்? ஏக விஞ்ஞானம் சர்வ விஞ்ஞானம் அப்படின்னு அர்த்தம். இதுதான் கேட்கறது. அதனாலதான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிற வள்ளுவர். அதனால நம்ம கேட்கணும், கேட்கிற செல்வம் இருக்கே அதுதான் வேதம். அது வேதம் கேட்டு கேட்டுதானே வேதம் வருது, ஞானம் கேட்க கேட்கத்தானே வருது. எனக்கே படிக்க தெரியும் சம்ஸ்கிருதம், ஆனா எனக்கு தெரியும் படிக்க தெரியும், நான் ஸ்ரீபாஷத்தை எனக்கு பார்த்தேன்னு நியாயமா? அது அடி எனக்கு புரியுமா? ஒரு சுவாமியினுடைய திருவுடைய இடத்துல உட்கார்ந்துட்டு தனியன்கள்லாம் சேவிச்சு தனியன் விட்டுக்கொள்ள சுவாமி ஒத்துக்க மாட்டார். தனியன்னு என்ன தியான ஸ்லோகம் அவ ஆச்சாரியாளர்கள் நம்ம என்ன ஞானம் வரும்? நம்ம ஆச்சாரியர்லேருந்து ஆரம்பிச்சு பெருமாள் பற்றியும் சேவிக்கணும் தியான ஸ்லோகங்கள் தனியன்கள். அத்தனையும் சேவிச்சு பக்தியோட கேட்டாதான் ஞானம் வரும். அதனால செவிச்செல்வம் இது. அதனால ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம் இப்படிலாம் சொல்றது. இந்த இடத்துல ஒரு ஆத்மாவினுடைய சங்கல்பத்துக்கு அனுகுணமாதான், இஷ்டத்துக்கு அனுகுணமாதான் எல்லாமே பிரியமாகும். அது இல்லைன்னு எதுவும் பிரியமாகாது அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த சொல்லப்பட்டது யார்? திரஷ்டவிய, ஸ்ரோதவிய, மந்தவிய, நிதித்யாசித்தவிய, யார சாட்சாத்தரிக்கணும்? அது மாதிரி யாரை பத்தி சிரவணம் பண்ணணும் ஆச்சாரியர்கிட்ட? எதை பத்தி மனனம் பண்ணணும்? அது மாதிரி யாரை பத்தி மனனம் பண்ணணும்? அவரை யார தியானிக்கணும்? யார அது தெரிஞ்சின்றாக்க எல்லாம் அறிந்ததாக ஆகும் அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. ஏன்னா இங்க வந்து பரமாத்மான் பதம் இல்லை, பிரம்மன் பதம் இல்லை, ஆத்மான்னு இருக்கு இந்த இடத்துல. ஆத்மசப்தம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த சொல்லப்பட்ட ஆத்மசப்தம் எதை சொல்றது? பரமாத்மா சொல்றதா அல்லது சர்வஜ்ஞனான எம்பெருமான சொல்றதா? அங்க பாஷகர் சத்தியசங்கல்பனா சர்வஜ்ஞனா அப்படிலாம் கேட்பார். ஏன்னா சாங்கியன் சொல்லக்கூடிய ஒரு புருஷன் அவன் சொல்லப்படுகிறானா? அல்லது நம்ம சித்தாந்தத்தை சொல்றோமோ எம்பெருமான் அவன் சொல்லப்படுகிறானா அப்படின்னு சந்தேகம் உண்டு. அதுக்கு பூர்வபக்ஷம் சாங்கியன் அவன் சொல்றான் இந்த இடத்துல சொல்லப்படுறது புருஷன் தான், புருஷன் தான் சொல்லப்படுறான். ஏன் அது சொல்லணும் அப்படின்னாக்க ஆரம்பத்துல நடுவுல கடைசியில எல்லா இடத்துலையுமே புருஷ விஷயமா தான் இருக்கு. முதல்ல என்ன சொன்ன? நபத்தியுக்கமாய பதிஸ்திரியோ பவதி அப்படின்னு தானே ஆரம்பிச்சிருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? பதி அப்படின்னா சாதாரணமா லோகத்துல பத்தினாக்கா பர்த்தா, பர்த்தா தான் சொல்லப்படுறது. அமாரி ஜாயா கிரகிணி ஆண்டையாட பத்தி சொல்றது. இதெல்லாம் லோகத்துல ஒரு ஜீவராசியை பத்தி தான் வருதே தவிர்த்து பரமாத்மாவை பத்தி எங்க வருது? அவரே அவங்க புத்திரம், புத்திரன், பணம். நான் ஆசைப்படுத்தினாலும் பணம் என்கிட்ட நின்றுருமா? பணம் ஒரு அடியனத்தை தான் சொல்லிக்கணும் பெருமையா. நான் அடியனை பத்தி தான் எல்லாத்தையும் சொல்லுவேன். என்னக்கா ஊரை வேற யாரையாவது சொன்னாக்க தப்பு சொன்னாலும் அடியனை பத்தி தான், சரி சொன்னாலும் அடியனை பத்தியே சொல்றேன். ஏ அடியனுக்கு ஆப்ரேஷன் ஆச்சு, 8 வருஷம் சொச்சம் ஆச்சு, 8 வருஷம் ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் வேற வெள்ளி சுவாமி எவ்வளோ சொன்னேன். நாங்க தருவோம், நாங்க தருவோம், நாங்க தந்துடுறோம் அப்படின்லாம் சொன்னேன். அடியனை வாங்கிக்கவே மாட்டேன்ட்டேன். எங்க யூனிவர்சிட்டியில மாத்திரம் 2 வருஷத்துக்கு ஒரு 700 ரூபாயோ 600 ரூபாயோ குறவு, 1,99,000 கொடுத்தா. மற்றபடி யார்கிட்டயும் வாங்கலை அடியா. ஏன் வாங்கலைன்னாக்கா அரியன் வந்து வித்யாபீடத்துல பாடம் சொல்லி சம்பாரிச்சுட்டு இருக்கோம். அந்த பணமே அடியனை நிக்கல, நியாயமாக சம்பாரிச்ச பணமே அடியன்கிட்ட நிக்கல. அதுவே அச்சுன்னு போச்சு. ஏ தமக்கு கொடுத்தா அவ கொடுத்தா அவ கொடுத்தா எல்லாத்தையும் போட்டு பண்ணிட்டு அப்புறம் ஏதோ வந்தது அரியரசா வந்தது அப்படி அப்படியே அடைச்சிட்டேன், கடன் அடைச்சிட்டேன். நியாயமா சம்பாதிச்சாலே நிக்கலையே.
இத மாதிரி எல்லாரும் உபகாரம் பண்றேன்னு சொல்றா, அதெல்லாம் வாங்கி நடிகன் கணக்கே வசூல் பண்ணிட்டு வந்த வரையும் லாபம் வாங்கி வச்சுட்டு சுகமா உட்கார்ந்துட்டு இருந்தாக்கா அந்த பொண்ணு நிக்குமா? ஆசையா நீங்க எல்லாம் கொடுக்கலாம், ஆனால் அடியனுக்கு அது நிக்குமா? அப்படிப்பட்ட பணமே வேண்டாம், நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு தேவையில்லை, யார்கிட்டயும் வேண்டாம், அடியன் யார்கிட்டயுமே கேட்கல. பெருமாள்ரவை அடியன் கேட்டா கொடுக்க நிறைய பேர் இருக்கா, அடியன்கிட்ட வாசிக்கிறவா இருக்கா, அத மாதிரி ரொம்ப அபிமானத்தோட இருக்கிறவெல்லாம் இருக்கா? காரணம் எதுக்குன்னாக்க, நம்ம இஷ்டப்பட்டதுனால எதுவும் நம்ம கிட்ட தங்காது. நம்ம கிட்ட பணம் இருக்குன்ற பணம் இருக்கு பணம் இருக்குன்னு நம்ம மனுஷன் ஒரு க்ஷணத்துல பணம் போயிடும். நிஜமா அந்த 15 நாள் தான், 25ஆம் 27ஆம் தேதி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, 16ஆம் தேதி இது பண்ணிட்டா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டா. அந்த 15-20 நாளுக்குள்ள 8 லட்சம் ரூபாய் கரைஞ்சி போயிடுச்சு. அதனால நம்ம இஷ்டம் இல்லை, எதுவுமே நம்ம அதீனம் இல்லை, அதனால அவனுடைய சங்கல்பம் தான். இப்ப இதெல்லாம் எதை பத்தி வருது? லௌகிக சுக விஷயமா தான் வருது. இப்படி லௌகிக சுக விஷயங்கள்லாம் வரதெல்லாம் புருஷன் இந்த ஜீவனை பத்தி தானே வரும் அது. அதனால ஆரம்பத்திலையும் ஜீவாத்மா தான் சொல்லப்படுறது, பணம், கிரகிணி, பர்த்தா, புத்திரன் இந்த மாதிரி அதெல்லாம் இருக்குது. நடுவுல வந்து என்ன சொல்றதுனாக்க, விஞ்ஞான கணையேவ ஏதேபியஹ பூதேபியஹ சமுத்தாய தான்யேவ அணுவினஷ்யதி அப்படின்னு சொல்றது. அது என்ன அர்த்தம்? விஞ்ஞான கணகா, ஞான கட்டியா இருக்கான் அங்க சொல்றது. அது எதா சைந்தவகணஹ அனந்தர பாக்ய கிருஷ்ண விஞ்ஞான கணையேவ பிரஜான கணையேவ. அதாவது இந்த உப்பு கட்டியிருக்கே அது உள்ளுக்குள்ளேயோ வெளியிலேயோ எப்படி இருக்கும்? கருப்பு தான் இருக்கும். அதனுடைய சுவை அது வந்து கருப்பு தான். எம்பெருமானார் அற்புதமா உதாரிக்கிறார், அற்புதமா உதாரிக்கிறார் சிவபாஷ்யத்துல 4வது அத்தியாயத்துல. மாம்பழம்க்கே மாம்பழம் சாப்பிடுறோம், தோல் கசக்கும் அல்லது தடிமனா இருக்கும், கடிக்கவே முடியாது, தோல் கசக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள பழம் இருக்க பாருங்க, அது மதுரமா இருக்கும், ரொம்ப மதுரமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கொட்டை இருக்கு பாருங்க, இந்த கொட்டையை ஒட்டின்னு இருக்கிற இடத்துல கடிச்சான்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஒரு புளிப்பு வரும், பல்லு கூசுறோம். அதே பழம் சாப்பிட்டாக்க இனிமையா இருக்கும், பல்லுக்கு ஹிதம், நாக்குக்கு ஹிதம், சாப்பிடுச்சு ஆனந்தமா இருக்கு. அதே தோல் எப்படி இருக்குன்னாக்கா கசப்பு வருது. கொட்டையை கடிச்சோம்னாக்கா சோர்ப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், கொஞ்சம் இதுவா இருக்கும், அது ருசிக்காது. இது மாம்பழத்துக்கு அதை உதாரித்து சொல்ற. மாம்பழத்துல தோல் ஒரு ருசி ஒரு சுவை, பழம் ஒரு சுவை, அதே கொட்டை கிட்ட இருக்கிறதுக்கு ஒரு சுவை இருக்கும் மாறுபட்டு. ஆனால் இந்த உப்பு கட்டி இருக்கு பாருங்க, அது ஒரே சுவை தான். என்ன சுவை? கருப்பு கருப்பு கருப்பு. அதே மாதிரி இந்த ஜீவன் இருக்கானே அவன் சுரூபம் எப்படி இருக்கு தெரியுமா? அப்படின்னா ஞானம், விஞ்ஞான கணமா தான் இருக்குது. விஞ்ஞான கணம், விஞ்ஞான கட்டியா இருக்கும். அப்படியே கட்டியில விஞ்ஞான கட்டி விஞ்ஞானமே இருந்ததுன்னு என்ன அர்த்தம்? பெருமானை பத்தி நம்மாழ்வார் சொல்ற அக்காரக்கணி அப்படிங்கிறார். அக்காரக்கணியே என்னை ஆழ்வானே அப்படிங்கிறார். அக்காரக்கணின்னா பொதுவா பழம் எப்படி இருக்கு? கனி பழம் அது சிதிச்சுன்னு இருக்கு. ஒரு வெள்ளத்தாலான ஒரு மரம், வெள்ளம் இருக்கே வெள்ளம்ன்ற அழிக்கூடம், அதால ஆன ஒரு மரம். அந்த மரத்துல வெள்ள மரத்துல ஒரு பழம் பழுக்கிறதுன்னு போங்க, அந்த பழம் பழுத்தாக்க அது எவ்வளவு சுவையா இருக்கும்! மரமே சுவை, அந்த மரத்துல வர்ற இலை சுவை. அதிமதுரம்னு ஒன்னு ஆண்டவன் எனக்கு கொடுப்பாரு, தொண்டை சரியில்லைன்னாக்கா அதிமதுரம்னு, அது குச்சி கட்ட மாதிரி இருக்கும், அது வாயில போட்டு செப்பிண்டே இருக்கு கடிச்சுட்டே இருக்கு, அது கடிக்க கடிக்க திசீசன் இருக்கும், தீசா கசப்பு இருக்கும், ஆனா நல்ல திசிப்பு இருக்கும். அதி மதுரம் பேரே பாருங்க என்ன அழகா இருக்கு, அதி மதுரம் அவ்வளவு தொண்டைக்கு ஹிதம். அந்த மாதிரி இந்த மரம் இருக்கே அக்கார கனி,
அந்த மரமும் சித்திப்பு. ஏன்னா அது வெள்ளத்தாலான மரம், அதனுடைய இலை சித்திப்போம், அதனுடைய புஷ்பம் சித்திக்கும், அதனுடைய காய் சித்திக்கும், பழம் எவ்வளவு நல்லா சித்திக்கும். அந்த மாதிரி சித்திப்பா இருக்கானா எம்பெருமான். அத மாதிரி ஜீவன் எப்படி இருக்கான்னாக்க விஞ்ஞான கட்டியா இருக்கான், விஞ்ஞானமயமா இருக்கான். அதனால விஞ்ஞான கண ஏவ ஏதேபியா பூதேபியா சமுத்தாய. இந்த பூதம்னாக்க இந்த உடம்போட கூடின ஆத்மா, அந்த உடம்புலேயா உடம்புனாலேயே உண்டாகி அதுலேருந்து கிளம்பி தான் ஏவ அணுவினஷதி. அதனால தான் அழிஞ்சு போடுறான். அதாவது நான் மனுஷியன் அப்படின்னு எனக்கு இருக்க கொஞ்சம் பேர், இந்த உடம்போட இருக்கிறதுனால நான் மனுஷியன் எனக்கு பேர் இருக்கு. அந்த மனுஷ ஆகாரத்துல நான் பிராமணன், நான் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், நான் தேவ நாராயணன் அப்படின்னு எனக்கு பேர் இருக்கு. ஆனால் இந்த பேர் எல்லாம் எப்போ ஆகும், இந்த உடம்பெல்லாம் போயிடுதுன்னா அது அழிஞ்சு விடுறது. ஏதாவது இந்த பேர் எல்லாம் இல்லை, நப்ரேச்ச சந்யாஸ்தி அப்படின்லாம் அங்க வாக்கியம் இருக்கு. அதை அடைஞ்சுட்டாக்க இந்த பேர் இல்லை, தேவன் மனுஷன் சாவரம் அப்படின்னு பேர் இல்லை. அதனால இது சப்தம்தான் இருக்கு. விஞ்ஞான சப்தத்தினால ஜீவன் தான் சொல்லப்படுகிறான். ஜீவன் சொல்லப்படுறதுனால இங்க பரமாத்மா ஏன் சொல்லணும், இது நடுவுல இருக்கிறது. அந்த மாதிரி கடைசியில சொல்லச்ச விஜ்ஞாதாரமரே கேன விஜானியாத். இந்த விஜ்ஞாதா விஜ்ஞாதானாக ஜீவனுக்கு பேர், அறிகிறவன் அப்படின்னு அர்த்தம் பொதுவா. இந்த அறிவு அறிபவனை அறிகிறவன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவன். அந்த ஞாதாவை யாரால அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு இருக்கு. அதாவது யாரு அறிஞ்சுக்கிறானோ அவன் தான் அறிய முடியும். நானே தானே இருக்கேன், நான் ஒத்தம்தான் இருக்கேன், நான் ஒத்தனா இருக்கிறதுனால என்ன நானே அறிஞ்சிட்டு இருக்க முடியுமான்னா இங்க யாருமே இல்லையே. வேற யாரா ஒத்தர்னாக்க நான் உன்னை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இங்க யாருமே இல்லை, ஜீவன் உண்டி தான் இருக்கான். அதனால இந்த இடத்துல இங்க சொல்லப்பட்டதெல்லாம் ஜீவராசிகள் தான் சொல்லப்படுறா, பரமாத்மா சொல்லப்படல. ஆனால் திருப்பி நாம கேட்கிறோம், ஏன் இங்க அமிர்த சப்தம் இருக்கு? அமிர்தம்னாக்க மோக்ஷம்னு சொல்லியிருக்குமே, அதனால இந்த மோக்ஷன்றது ஒரு ஜீவனுக்கு வருமானா, அதை எப்படி நீ சொல்லுவே அப்படின்னு கேட்டாக்க அவன் அதுக்கு பேர் சொல்றான், தவறு ஜீவன் ரெண்டு விதமா இருக்கும், ஒருத்தன் கர்ம விஷயம், இன்னொருத்தன் அகர்ம விஷயம். கர்ம விஷயன்றவன் யாரு? அசுத்த ஜீவன். இந்த லோகத்துல சம்சாரியா மாற்றிண்டு பிரகிருதி சம்பந்தத்தினால கஷ்டப்பட்டு இருக்கானே அவன்தான் அசுத்த ஜீவன். அந்த ஜீவன் இங்க நாங்க சொல்லல. இங்க அமிர்தம் அப்படின்னாக்க வசந்த சுத்த ஜீவன், அதாவது பிரகிருதி சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஜீவன் இருக்கானே, பிரகிருதி சம்பந்தமே இல்லாம இருக்கானோ இல்லையோ, அவன் தான் இந்த இடத்துல புருஷன் சொல்லப்படுறான். அவன்தான் ஆத்மா, அந்த ஆத்மஸ்வரூபத்தை தான் அறிந்து சாட்சாத்கரிக்கணும், அதை பத்தி தான் உபதேசம் வாங்கிக்கணும், அதை தான் மனனம் பண்ணணும், அதை தான் நிதித்தியாசனம் தியானம் பண்ணணும் ஆசைப்பட்டு, அதுதான் இங்க சொல்லப்படுறது. அது அந்த விஞ்ஞானம் தான் அமிர்த சப்தத்தினால சொல்லப்பட்டது, வேற ஒண்ணுமே சொல்லப்படலை. அதனால இன்னொன்னு, ஒரு ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஞானஸ்வரூபம் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சு விட்டாக்க எல்லாமே தெரிஞ்சுன்றது ஆயிடுறது. ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சு விட்டாக்க எல்லாம் தெரிஞ்சுன்றதா ஆயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஞானஸ்வரூபி அப்படின்னு சொன்னாக்கா அதே மாதிரி இங்க இருக்கிறவா அத்தனை பேரும் ஞானஸ்வரூபால் தான். ஏக விஜயான சர்வ விஜயானம் இதான், ஏக விஜயான சர்வ விஜயானம் இதானே, ஒண்ணுத்த தெரிஞ்சுட்டா அனைத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது அது. அதனால இந்த இடத்துல வந்து எல்லாமே ஆத்மஸ்வரூபம் விஞ்ஞான ரூபமா இருக்குது. விஞ்ஞான ரூபமா இருக்கிறது சொல்றோம்,
ஏக விஞ்ஞானம் சர்வ விஞ்ஞானம்னு ஆயிடுறது. அதனால இதுதான் சரி. காபிட தந்திர சித்தமான ஜீவன் புருஷன் அவன்தான் இங்க சொல்லப்படுறான் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம், சாங்கியனுடைய அபிப்பிராயம். அதற்கு சமாதானம் இந்த அதிகரணத்தினால சாதிக்கிறார். சூத்திர வாக்கியான்வயாத் அப்படிங்கிற சூத்திரத்தினால இதை சாதிக்கிறார். இங்க வந்து சர்வேஸ்வரன் தான் சொல்லப்படலாம். ஏன் அப்படின்னாக்கா வாக்கிய அவயவங்கள்லாம் இருக்கு பாருங்க, அவைகள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு அன்வயிக்கணும். நீ என்ன சொன்ன, ஆரம்பத்திலையும் ஜீவன், நடுவுலையும் ஜீவன், முடிவுலையும் ஜீவன், அதனால ஜீவன் தான் இங்க சொல்லப்படுறான் அப்படின்னு நீ சொன்ன. அதை நாங்க ஒத்துக்கல, அது சொல்லப்படவே இல்லை. ஏன் அப்படின்னா ஆரம்பத்திலையும் பரமாத்மா, நடுவுலையும் பரமாத்மா, கடைசியிலையும் பரமாத்மா தான் சொல்லப்படுறோம். என்ன அத்தனை வாக்கியங்களுடைய அவயவங்கள் இருக்கு பாருங்க, அது அத்தனையும் ஒன்னா அன்வயிக்கிறது, இங்க எல்லாம் அன்வயிக்கிறது சரியா. ஏன் அப்படின்னாக்க அவர் என்ன சொன்னார், பணத்தை கொடுக்குறேன்னு. இவ என்ன கேட்டா, பணத்தினால அமிர்தம் கிடைக்குமா, நான் மோட்சத்தை அடைய முடியுமா அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு அவர் என்ன சொன்னார், பணத்தினால மோட்சத்தை அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியானா மோட்சத்தை அடையறதுக்கு எது முக்கியமோ அதை உபதேசிச்சிடும் அப்படின்னு அவர் கேட்கிறார். அதனால இந்த இடத்துல மோட்சத்தை கேட்டதுனால ஆரம்பம் பரமாத்மா விஷயமா தான் இருக்கு. ஏன்னா மோட்சம்னு இது பரமாத்மா அடையிறது தான் மோட்சம்ன்றதே. இந்த சாதாரணமான அசுத்தனா இருந்தான், இப்ப சுத்தனா மாறுறான் அப்படின்னு சொல்றதா மோக்ஷம், அது இந்த இடத்துல மோக்ஷம்ன்றது கிடையாது. அது இல்லை மோக்ஷன்றது, அது கிடையவே கிடையாது. இதுதான் மோக்ஷன்றது. நம்மளை காட்டிலும் உசந்த ஒரு பதவியை அடையிறது, உசந்த மனிதனை அடையிறது, உசந்த புருஷனை அடையிறது. அந்த உசந்த சக்தின்றது சாதாரணமான இந்த ஒரு ஜீவராசியை அடையிறது இல்ல ஜீவாத்ம சுரூபத்தையே அடையிறதுன்றது கிடையாது. அது இல்ல. அதனால இதுதான் முதல் யுக்தி நமக்கு. அது மட்டும் இல்ல, இந்த லோகத்துல வந்து அமிர்தத்தை அடையிறதுக்கு பணம் உபயோகப்படாது. பணத்தை வச்சுன்னா மோட்சத்தை அடைய முடியாது, அமிர்தத்தை அடைய முடியாது. வேற என்ன அப்படின்னாக்கா இந்த ஆத்ம ஜானம் தான் சரியா இருக்கும். ஆத்ம ஜானம்னா பரமாத்ம விஷயமான ஜானம். ஏன் சமான பிரகரணங்கள்ல சமேவ விதித்வா அதிமிருத்யுமேதி அப்படின்னு இருக்கு. சமேவ விதித்வா அதிமிருத்யுமேதி, மிருத்யும் அத்தியதின்னு அர்த்தம். அந்த எம்பெருமானை உபாசித்துதான் மிருத்யுவை சம்சாரத்தை தாண்டுகிறான். சமயம் வித்வான் அமிர்த இகபவதி நான்யப்பந்தா வித்யதே நாய அப்படின்னு சொல்றது சொல்றது. அதனால எம்பெருமானை உபாசித்தாதான் இவன் அமிர்தனாக ஆக முடியும். அமிர்த இகபவதி, இங்கேயே அமிர்தன் ஆயிடுவான் அப்படின்னு ஜீவன் முக்தியின வாழலாம் சொல்லுவார். அது இல்லை. அதாவது மோக்ஷ தசையில எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இங்க இருப்பான் இவன் அப்படின்றது. நான்யப்பந்தா வித்யதேனாய, வேற வழியே கிடையாது. அவனை உபாசிப்பதே வழி, அவனை சரணடைவதே வழி, வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றது அது. அதனால எல்லாமே பரமாத்ம விஷயமா தான் இங்க வருது. அதனாலதான் திரஷ்டவ்யஹ அப்படின்னு சொல்லிடுது. சாதாரண ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்றத என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லையே. அதனால இன்னொன்னு ஒரு அங்க வாக்கியங்கள்லாம் சிலதெல்லாம் இருக்கு இந்த பிரதாரண இந்த மைத்ரி பிராமணத்துல. அத்தியகவா ஏதஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதமே தது யத் ரிக்வேதா. அந்த பரமாத்மா இருக்கானே அவனுடைய மூச்சுக்காற்று இருக்கு பாருங்க, அந்த மூச்சுக்காற்று
என்னது இது வந்து பெருமாளுடைய மூச்சு காற்று தான் ரிக்வேதமா இருக்குது. எல்லாமே அவன்கிட்ட இருந்து அவனுடைய இதுல இருந்தா வருது, அவன் இல்லாம எதுவும் இல்லை. அதனால அவனுடைய இதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அத மாதிரி எல்லாமே பரமாத்மனுடையும் பரமாத்மனுடையன்னே வந்துட்டு இருக்கிறதுனால பரமாத்மாவை தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது முழுக்க முழுக்க. அதே மாதிரி ஏக விஞ்ஞானம் சொல்ற விஞ்ஞானம், ஏக விஞ்ஞான சொல்ற விஞ்ஞானம் இந்த பிரபஞ்சத்தையே அறிந்து கொள்வதுன்னு. ஒரு ஜீவராசியை தெரிஞ்சு விட்டோம்னாக்கா அனைத்து ஜீவராசியும் தெரிஞ்சுட முடியுமா? அது போருமா? பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கிறது தான் சொல்லணும். அது ஏக விஞ்ஞான சொல்ற விஞ்ஞானம்ன்றது காரண காரிய காரண பாவம். ஜீவன் காரணம் இல்லையே, அவன் காரியமாத்தான் இருப்பான், காரணம் கிடையாது. சர்வ காரணம் ஜீவன் கிடையாது. அதனால ஜீவராசி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுன்றது எப்படி வரும்? அது வரவே வராதே, அது வரவே வராது. என்னன்னாக்கா ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானது வரவே வராது. அதனால இந்த இடத்துல இன்னொன்று அவன் சொன்னான், பாரியை பர்த்தா புத்திரன் பணம் பசு இந்த மாதிரி கால்நடைகள் அப்படின்னா அவன் நிறைய சொன்னான். அதெல்லாம் கூட இந்த இடத்துல சரி கிடையாது, அதெல்லாம் கூட இங்க சரி கிடையாது. காரணம் என்னன்னாக்கா இந்த ஆத்மா சப்தம், ஆத்மான்ற ஒரு சப்தம் இருக்கு, ஆத்மான்றது ஒண்ணு இருக்குது. அந்த ஆத்மா வந்து திரட்டவியகான் அப்படின்னு சொல்றது, ஆத்மா தான் அறியப்பட வேணும்னு சொல்லச்ச இந்த ஆத்மாவுடைய சங்கல்பத்தினால பதியோ அல்லது பாகியோ அல்லது பணமோ பசுவோ புத்திரனோ புத்திரியோ இவெல்லாம் ஆசையா இருப்பா அப்படின்னு சொல்றது எப்ப ஒத்து வரும்? அது ஏன்னா வராது. அது ஆத்மாவுடைய இயக்கம்னாக்கா இது சங்கல்பப்படுறது அப்படின்னு அர்த்தம். சங்கல்பப்படுறது சங்கல்பிக்கிறது, நான் இஷ்டப்பட்டேன் அது உடனே எனக்கு கிடைச்சிருமா? எனக்கு அது கிடையாதே. ஏன்னா நான் இஷ்டப்பட்டாக்கா என்ன நான் அறிஞ்சிக்க முடியுமா? அது வராதே. ஏன்னா இங்க அறியப்படுதல் சொல்லப்பட்டிருக்கு, அங்க ஆத்மநஷ்ட காமாயன்னு சொல்றிருக்கு. அறியப்படுறதுக்கும் தன்னுடைய இஷ்டப்பட்டதுனாலேயே அறியப்பட முடியுமா? அந்த அர்த்தம் வருமா இங்க? அது வராது. இன்னொன்னு, நான் ஒத்தர நான் மோட்சத்தை அடையணும்னாக்கா என்னை காட்டிலும் விலட்சணமான ஒருத்தனை அறிஞ்சாதானே என்னால் அடைய முடியும். எனக்கு என்ன நானே தெரிஞ்சுட்டேன்னாக்கா நான் எப்படி என்ன அடைய முடியும்? அது ஏற்கனவே அடைஞ்சது தான் என் சுரூபம். அடைஞ்சதையே திருப்பி அடையிறதுன்றது எப்படி அது? இது பிரகிருதி யுக்தம், பிரகிருதியோட சேர்ந்து இருக்கும். இப்போ இப்ப பிரகிருதி இல்லாம பிரகிருதி இல்லாம இருக்கிறது, அதாவது உடம்பு இல்லாம இருக்கு, உடம்பு இல்லாம இருந்தா அதுதான் சொல்றது அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க, அதுவும் தவறு. அது கூட சரி, அவ சித்தாந்தத்துல விபரீதமான சித்தாந்தம், இந்த உடம்போட சேர்ந்து இருக்கணும் தான் இவன். ஆனால் எந்த விசாரமே உனக்கு கிடையாதுன்னு அவ சொல்லிட்டு இருக்க, ஆத்மாவுக்கு எந்த விசாரமும் கிடையாது. நம்ம பாக்குறோம் பாருங்க மகா யோகிகள்லாம் நம்ம சேவிச்சிருக்கோம், எத்தனையோ மகான்களை சேவிச்சிருக்கோம். அந்த மகான்கள்லாம் இந்த உடம்பை பத்தி கவலையே படாம எழுந்துள்ளிருந்தாவா, பிரமாதை பத்தியே நினைச்சிட்டு இருந்தாவா. அதனால சம்பந்தமே இல்லை, எப்பொழுதும் பகவானையும் நினைச்சிட்டு இருக்குவாரு, இந்த உடம்பு பத்தி என்ன கவலை? அத மாதிரி இருந்தாவா. அதனால அத மாதிரிதான் நீ சொல்றது வருது. பொதுவா பரமாத்மாவை உபாசித்தாதான் நமக்கு மோட்சம்ன்றது கிடைக்கும். அதனால இந்த இடத்துல வந்து எப்படி அப்படின்னாக்கா பகவானுடைய சங்கல்பம், அந்த சங்கல்பம் வந்ததுன்னாத்தான் எல்லாம் நமக்கு வரும், எல்லாம் வரும். பகவானுடைய சங்கல்பம் இருந்தால்தான் நமக்கு எல்லாமே சித்திக்கும். பகவானுடைய சங்கல்பம் இல்லைன்னாக்க நமக்கு எதுவுமே வராது. அது மாத்திரம் இல்ல, இந்த இவ என்ன சொன்னா எனக்கு வந்து மோட்சம் ஒண்ணும் தானே கேட்டா, இவோ அதுக்கு இந்த பணம் உபயோகப்படாதுன்னு சொன்னாரு. இந்த லோகத்துல எப்படி இருக்கு? ஒரு பர்த்தாவை பாரிய ஆசைப்படுறான்னாக்க புடவை வாங்கி கொடு, நகை வாங்கி கொடு, அப்படி இப்படின்னு தான் போறது.
ஆத்மார்த்தமான பிரீத்திங்கிறது இந்த சம்பந்தம் இருக்க உறவு பந்துக்கள் அதுல ஆத்மார்த்தமான பிரீத்திங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த காலத்துல எந்த காலத்திலயும் அப்படிதான் நம்ம எவ்வளவோ பார்த்துட்டு இருப்போம். எத்தனையோ புராண இதிகாசங்கள்லாம் ஐஸ்வர்யத்தை வச்சிருந்து எத்தனை பேர் சண்டை போட்டுட்டா. மகாபாரதம் முழுக்க அந்த நிலம் பூமி அதுலதானே சண்டை. எல்லாரும் வாசிச்சுவா தானே, எல்லாரும் வாசிச்சுவா விஷய சுகம். அந்த மாதிரி இந்த அல்ப விஷயங்கள், அத மாதிரி இந்த பூமி, இந்த ஐஸ்வர்யம் இதுலதான் சண்டை போட்டு இருக்கா. அதனாலதான் பணத்தை வச்சிருந்தா மோட்சம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இங்க பந்துக்கள் எல்லாம் பிரியமா இருக்கணும், கிரகிணி பிரியமா இருக்கணும், பர்தா பிரியமா இருக்கணும், புத்திரன் பிரியமா இருக்கணும்னு சொன்னாக்க அது மோட்ச விஷயமா, அது அமிர்த விஷயம் இல்லையே அது. அதனால அப்படி இல்லை இந்த இடத்துல. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பணம் முதலானவைகள்லாம் எம்பெருமான் அடையறதுக்கு உபாயம் இல்லை, ஞானம் தான் உபாயம். அப்ப ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னா என்ன அர்த்தம், அடியேன் சேஷமாகவே இருக்கிறேன், அடியேன் தாசனாக இருக்கிறேன். சேஷத்துவம் எல்லாத்துக்கும் பொது, தாசத்துவம் ஜீவனுக்கு சேதனனுக்கு. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் பிரதான பிரதிதந்திர அதிகாரத்துல, சேஷத்துவம் சேதனம் அச்சேதனம் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கும் சாமான்யமாக. ஆனால் ஜீவனுக்கு சேதனனுக்கு எது விசேஷம்னா தாசத்துவம். அது அந்த ஞானம் நமக்கு வரணும். அத மாதிரி வந்து எம்பெருமான் சர்வசேஷியா இருக்கான், நாமெல்லாம் என்ன பண்றோம் சேஷமா இருக்கோம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த மாதிரி தெரிஞ்சுட்டோம்னாக்க நமக்கு ஆனந்தம் உண்டாகும், பிரியம் உண்டாகும், பரஸ்பர பிரீத்தி உண்டாகும். எல்லாம் எம்பெருமானையே நினைக்கிறவனுக்கு எல்லாருமே பிரியமாயிடுவார். பகவான நினைக்கிறவா எல்லாருமே என்ன பண்ணுவா, பகவானையே நினைக்கிறவாளுக்கு இந்த மாதிரி காமம் குரோதம் அசூயை ஜுகுப்சை இந்த மாதிரி வரவே வராது, விரோதம் வராது. விரோதம் வராட்டாக்கா எல்லாரும் நமக்கு பிரியமாயிடுவா. அதனால நாம அவனை நினைக்கணும் பகவான, அவனையே நாம சிந்தனை பண்ணணும், அவனையே தியானிச்சுட்டு இருந்தோம்னாக்க அவன் சங்கல்பிப்பான் உனக்கு எல்லாமே பிரியமாயிடுவா. உன்னை எல்லாரும் பிரியமா பார்ப்ப, நீ எல்லாரையும் பிரியமா பார்ப்ப, ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் எம்பெருமான். அவன் சங்கல்பிக்கிறான், அதனால அவனுடைய சங்கல்பத்தினாலதான் எல்லாம் வருது. ஆகவே காமம் அந்த சப்தம் கிடையாது, இந்த சங்கல்பம் தான் அர்த்தம் பண்ணிக்கிறது. சங்கல்பம்னு அர்த்தம் பண்ணிக்கணும், சங்கல்பம்னு அர்த்தம் பண்ணிட்டோம்னாக்க எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் எல்லாத்தையும் அறிஞ்சிக்க முடியும். அல்லது என்னுடைய பிரியம் என்ன நான் தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்க என் உள்ள இருக்கான எம்பெருமான் அவன் பிரியம் தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி எல்லாம் சொல்லிட்டோம்னாக்க ஏக விஜயான சர்வ விஜயானன்றதும் சித்திச்சுடுறது. அந்த மாதிரி எல்லாரும் பிரியமாறுதுன்றது, எல்லாம் பிரியமாகணும், எல்லாரும் பிரியம்ன்றது இந்த லோகத்துல நமக்கு இல்லை. நான் ஒருத்தர்கிட்ட பிரியமா இருந்தேன்னா இன்னொருத்தர் என்ன சொல்ற, நீ அவர்கிட்ட பிரியமா இருந்தா நீ எங்கிட்ட இருக்க முடியாது, ஏன்னா எனக்கு அவருக்கும் ஆகாது, அதனால நீ எங்கிட்ட தான் பிரியமா இருக்கணும், அவர்கிட்ட இருக்கக்கூடாது. இது எப்படி இது, கொஞ்ச நாள் முன்னாடி பேஸ்புக்ல ஒண்ணு வந்தது, நீங்களும் கூட பார்த்துருக்கலாம், ரெண்டு குழந்தைகள் அண்ணா தம்பிகள், அதுங்க என்ன பண்றது, அம்மா கையோ ஒண்ணு இப்படி இப்படி இருக்கிறது, எங்கம்மா, இன்னொரு குழந்தை எங்கம்மா எங்கம்மா அப்படின்னு இருக்கிறது, போட்டி போடுறது, அம்மாவோட நான் தான் இருப்பேன் நான் தான் இருப்பேன் என்னோட தான் அம்மா இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வளர்ந்துடுறதுங்க, வளர்ந்துட்ட உடனே நீ வச்சுக்கோ அம்மாவை கிடையாது, நீ வச்சுக்கோ அம்மாவை, இது ரெண்டும் சண்டை போடுறது, நான் அம்மா வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சண்டை போடுறான் அண்ணா தம்பிகள் ரெண்டு பேரும். இதை போட்டுருந்தான், அதாவது குழந்தையா இருக்கிற அம்மா அம்மான்னு எங்கினவன் வயசானவன என்ன எடுத்து அம்மா ஒண்ணு நான் வச்சுக்க முடியாது, வயசானவளை யாரு பாத்துக்கிட்டு என்னால முடியாது அப்படின்னு தள்ளி விட்டுறா. இந்த ஏன் இந்த மாதிரி பிரியம், முதல்ல பிரியம் வந்தது இப்ப ஏன் அப்பிரியம் வந்தது, ஒரே தாயார் தானே, அன்னைக்கும் நம்ம கிட்ட ஆசையா இருந்தா இன்னைக்கும் ஆசையா இருக்கா. ஆனால் அப்போ நாம அவளுக்கு பாரமா இருந்தோம், ஆனா அவள் பாரமா பார்க்கல, ஆனந்தமா நம்மளை தாங்கினான். இப்போ அதே பெத்தவோ பாரமா போயிடுறா நமக்கு. அந்த மாதிரி என்ன மட்டமான சிந்தனை. இதெல்லாம் காரணம் என்ன, நம்ம பகவானை தியானிக்காம
கேவலம் ஐஸ்வர்யத்தை, கேவலம் கிருஹிணி, கேவலம் நான், என் மனைவி, என் புத்திரன், என் பொண்ணு, இப்படிதான் நம்ம புத்தி போறது. பகவான தியானிக்காததுனால பிரியம்ங்கிறது வரமாட்டேங்கிறது எல்லார்ட்டையும். அதே அதுலே நினைச்சுக்கோங்க, பகவான்கிட்டயே தியானம் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா எல்லாமே நமக்கு பிரியமா போயிடும். ஏன்னா இப்ப நம்ம பிரியமா பாக்குறதுனா என்னது அப்படின்னா, கர்ம சம்பந்தத்தினால அந்த ஏதோ ஒரு உபாதி, ஏதோ ஒரு நிபந்தம், அதனாலதான் என் ஆம்பியார் நான் பிரியா இருக்கேன், எங்கிட்ட அவோ ஆம்பியா இருக்கா, எல்லாம் பரஸ்பரம் இருக்கிறதுன்றது என்னது, ஒரு புருஷன் இருந்தாதான் பொண்டாட்டிக்கு வாழ்க்கை, பொண்டாட்டி இருந்தாதான் புருஷன வாழ்க்கை, ரெண்டு பேர் இருந்தாதான் குழந்தைகளை பார்த்துக்க முடியும், இத மாதிரிலாம் ஏதோ ஒரு ஹேத்து. இந்த மாதிரி காரியத்தை வச்சிருந்து நம்ம ஆசை ஆசைகள் எல்லாம் சொல்லிக்கிறோம். யாருக்குமே பரமாத்மா கிட்ட ஆசைன்றதே வரலையே. சங்கராச்சாரர் சொல்றாரு பாருங்க, பாலஸ்தாவத் கிரீடா சக்தா, தருணஸ்தாவத் தருணி சக்தா, விருத்தஸ்தாவத் சிந்தா சக்தா, பரே பிரம்மணி கோபின சக்தா அப்படிங்கிறார். குழந்தையோ விளையாட்டுலயே போறது, அதே ஒரு தருணன் இளைஞன் யுவா அவனுக்கு ஒரு பொண்ணுகிட்டயே புத்தி போறது. ஒரு இளைஞன் ஒரு இளைஞன் பார்க்க ஆசைப்படுறான், அந்த கிண்ணிலேயே அவன் இருக்கான். விருத்தஸ்தாவ சிந்தா சக்தா, வயசானவன் வயசாயிடுத்து, அவளை யார் பார்த்துப்பா, அவன் யார் சோறு போடுவா, இந்த சிந்தனாலதான் போறது. பரே பிரம்மணி கோபின சக்தா, பரமாத்மா கிட்ட யாருக்குமே ஆசை வரலையே அப்படின்னு சங்கராச்சார சொல்றாரு. சத்தியமான வார்த்தை இல்லையா? எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்தை வச்சுட்டுதான் நாம வந்து ஒத்தருக்கு ஒத்தர் ஆசை அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதே பரமாத்மாவையே தியானம் பண்ணோம்னாக்கா அப்ப நமக்கு எதுக்கு தேசம் வரப்போறது? எல்லாமே பகவான் பகவத்மயமா, பிரம்மமயமா, கோவிந்தமயமா பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து மித்ரா மித்ர கதா குதகா அப்படிங்கிறது, இவன் மித்ரன் இவன் அமித்ரன் அப்படின்னு கதை, ஏன் அதுக்கு அந்த கேள்வியே வரா, சிந்தையே வராதே. எல்லாருமே நமக்கு லோகமே நமக்கு பிரியமா போயிடுமே, லோகமே நமக்கு பிரியமா போனோம்னாக்கா எம்பெருமானையே நினைக்கணும். அந்த எம்பெருமானையே நினைச்சிருந்தோம்னாக்கா நமக்கு விரோதம் எதுவுமே வராது. ஐயா சுவாமி எழுந்திருந்த அவர்கிட்ட எல்லாருக்கும் அவர்கிட்ட பிடிக்கும், யார் சேவிச்சாலும் இதை பார்த்தாலே சேவிச்சுடுவார் சுவாமி. எத்தனை மகன்கள் நம்ம அது மாதிரி சேவிச்சிருக்கோம், ஆண்டவன், ஐசிங்கர்கள், பிரகாச சுவாமி, எல்லா மகான்களையும் சேவிச்சிருக்கோம். ஆச்சாரியாட சுரூபத்தை அற்புதமா காமிச்சார். இவெல்லாம் மகாயோகிகள், இவ காலத்தெல்லாம் நம்ம எல்லாம் இருந்தோன்னே எவ்வளவு பாக்கியம். அதனால ஏன்னா அவளுக்கு எல்லாமே ஒரே மாதிரிதான் இருந்தது, பக்ஷபாதம் இல்லை அவளுக்கு, எல்லாரையும் ஆசாசியா பார்த்துட்டார். ஆகையினால இந்த மாதிரி எம்பெருமான் கிட்ட பிரீத்தியை வச்சு, எம்பெருமானை தியானிச்சு, எம்பெருமானை சாட்சாத்கரிச்சுட்டாக்க லோகமே நமக்கு பிரியமா மாறிடும், அதனால விரோதம் வராது. அதனால பகவத் சங்கல்பம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். அதுதான் எங்க ஆத்மாவா அரே திரஷ்டவியா சோதவியா மந்தவியா நிதித்தியாசிதவியான்னா சொல்றது. வெறும் சாங்கியம் சொல்ற புருஷனை சொல்றது இங்கே உத்தேசமே இல்லை அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தினுடைய சாரம் இது. அதனால ஆத்மசப்தமும் பரமாத்மா சொல்றதே தவிர்த்து ஜீவாத்மாவை சொல்றதா நினைச்சிக்கவே கூடாது. பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுகிறான், ஜீவாத்மா சொல்லப்படல. ஆனா ஆத்மசப்தம் அப்படி இருக்குதே சம்பந்தம் வரதேனாக்க அதுக்கு அந்தர்யாமியா எம்பெருமான் எழுந்து விழுக்கான். அதுதான் ஆரம்பத்திலேயே ஞாபகம் அடையன் அவஸ்திதேர்த்தி காசகிருஷ்ணஹா, காசகிருஷ்ணன்ற மகர்ஷி அவஸ்திதே உள்ளுக்குள்ள எழுந்துள்ளிருக்கான் எம்பெருமான், உள்ளுக்குள்ள அந்தர்யாமியா எழுந்துள்ளிருக்கிறதுனால எம்பெருமான் ஆத்மசப்தத்தினாலும் சொல்லப்படுகிறான். அந்த சரீரின் அவன் தான் நிருபாதிக ஆத்மா. நிறைய இடத்துல பார்த்திருக்கோம் நிருபாதிக ஆத்மா அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு தான் ஒரு மேத்தை வந்து ஜீவராசிகளுக்கு வரவே வராது. ஏன்னா வரத்துக்கு பிரமேயம் இல்லை, அவன் ஏன்னா அவன் பெருமானை குறித்து சரீரமா போயிடுறான், தன்னுடைய உடம்பு குறித்து வேண்டிதான் ஆத்மா அவன், அதனால அது வரவே வராது. அதனால பகவானுடைய பிரியம் அது சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும்னா பகவானை தியானிக்கணும், அதை தியானிச்சுட்டோம்னாக்க இந்த பிரபஞ்சமே நமக்கு பிரியமா மாறிடும். அதனால அதை சொல்றது வந்தது ஆச்சரியமான
மைத்ரேயி யாஜ்ஞவல்க்கியர் சம்வாதம், அற்புதமான பதிவிரதா சிரோமணி, அவ வந்து தன்னுடைய பர்த்தா கிட்ட அல்ப பணத்தெல்லாம் ஆசைப்படாம மோக்ஷார்த்தமான உபாயம் எப்படிப்பட்டதுன்னு அவ பிரார்த்திக்கிறா. அதுக்கு இவர் உபதேசிக்கிற ஆச்சரியமான வர்த்தாந்தம் ரொம்ப நன்னா இருக்கும். ரசிச்சு ரசிச்சு சொல்லுவா, இன்னைய வார்த்தையே அடியேன் வந்து சுவாமியே கேட்டேன், ஞாபகம் இருக்கு அடியனுக்கு என்ன கேட்டேன்னா, இந்த மாதிரி ஸ்திரீகளுக்கு அதிகாரம் உண்டா பிரம்ம வித்தியிலே அப்படின்னு. அதுக்கு சுவாமி சாதித்த யுக தர்மம், யுக தர்மத்தினால அது உண்டு அப்படின்னு சுவாமி சாதித்தார். ஆகையினால இந்த ஒரு மைத்திரேயின்றவோ யாஜ்ஞவல்க்கியரை கேட்டு தெரிஞ்சின்ற விஷயங்களை தான் இவங்க பார்த்திருக்கோம். பிரகடாரண்ய உபநிடத்தை வச்சுண்டு இனி தீபஸ்ரீ சுக்தியை நாளைக்கு சேவிக்கலாம். அப்போ குரு பரம்பராயிரமாக.